ஃபைனலி டெலிவரி டே வந்துருச்சு. சிதாராவும் பிறந்துட்டா. எனக்கு சி செக்ஷன் ஆனதுனால கொஞ்சம் ரெஸ்டிங் பீரியட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இது வந்து ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தாய்க்குமே இது ஒரு எமோஷனல் ஜேர்னின்னு சொல்லி. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, மேம் நீங்கள் இப்போ ஒர்க் போயிட்டீங்கன்னா சிதாராவை வந்து யார் பார்த்துப்பா? உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி அண்ட் சிதாரோட வீடியோஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி சித்தாரா சேனல். இன்றைக்கி நான் என்னோடய ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு இது வந்து ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தாய்க்குமே இது ஒரு எமோஷனல் ஜேர்னின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து இது எப்படியாவது யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். பட் எனக்கு வந்து என்னோடய சேனல் மூலிமா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கிறதுனால உங்கள் எல்லோரும் சார்பாகவும் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஒரு தாய் தா குழந்தைக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? தாய்ப்பால் தாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் தாய்கிட்ட குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் தாய் அரவணைச்சி பால் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மதர்ஹுட்டே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் தாய்ப்பாலில் பார்த்திங்கன்னா வெறும் இந்த பாண்டிங் மட்டும் இல்லைங்க, குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனல் வேல்யூ அது இருக்குது. இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகும். நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கொலஸ்ட்ரம்னு ஒரு பால் தான் நம்ம வந்து நம்ம சுரக்கும். அந்த கொலஸ்ட்ரமில் தான் குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குது. அதுதான் இன்னும் இம்யூனிட்டி வந்து பேஸ் ஆக்கி நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கிறதே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்ன தான் நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ அம்மாவோ வந்து எனக்கு கைட் பண்ணாலும் மைண்டுக்குள்ளே நிறைய டவுட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் ப்ரீநெட்டல் கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, நானும் அவரும் சேர்ந்து அட்டன் பண்ணோம். எங்களோட நிறைய டவுட்ஸ் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. லைக் ஓரளவு வந்து எங்களோட டெலிவரிக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தோம். ஃபைனலி டெலிவரி டே வந்துருச்சு. சித்தாராவும் பிறந்துட்டா. எனக்கு சி செக்ஷன் ஆனதுனால கொஞ்சம் ரெஸ்டிங் பீரியட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நர்ஸ் வந்து சித்தாராவை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சு ஃபீட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த சித்தாராவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீடிங் கொடுத்ததே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்குமே எனக்கு என்னால் வந்து மறக்கவே முடியல. உங்களுக்குமே வந்து கனெக்ட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகினிங் ஸ்டேஜ்னால எனக்குமே வந்து பாப்பாவை எப்படி படுக்க வச்சு கொடுக்கறது இல்லை எந்த பொசிஷனில் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நர்ஸ் வந்து எங்களுக்கு கைட் பண்ணாங்க. ஐ மீன் அதே மாதிரி அவருக்குமே வந்து சொன்னாங்க, அவர் வந்து சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. எனக்கு எனக்கு வந்து சி செக்ஷன் ஆனதுனால என்னால் உட்காந்து வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண முடியல. ஸோ எந்த பொசிஷனில் வந்து பாப்பா கரெக்டாக இருந்தாங்கன்னா ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், மில்க் வந்து போகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி பிகினிங் எல்லாருக்குமே வந்து அந்த பால் சுரக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சுரக்கும். ஸோ டேரெக்டாக பாப்பா வந்து சக் பண்ணும் போது அதனால் வந்து பம்ப் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லாததுனால அந்த பம்ப் பற்றிலாம் ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் அவங்கக்கிட்ட வந்து மேனுவல் பம்ப் தான் இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணி சங்கில் பால் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி கொடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் நாங்கள் யூஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து சங்கில் பால் கொடுக்க ஆரம்பித்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன தான் நம்ம பாப்பாவுக்கு பால் கொடுத்தாலும் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஸோ சில ஃபுட்ஸ்லாம் வந்து பாப்பாவுக்கு பால் சுருக்கிறதுக்கே வந்து ஃபுட்ஸ் இருக்குது. எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சாங்க. அதே மாதிரி உங்கள் அம்மாவும் பெரிய லிஸ்ட் போட்டு வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய என்னோடய ஃபேன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேஸ்புக்கில் எல்லோரும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் இதை சாப்பிடுங்க பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும், இதை சாப்பிடுங்க பால் நிறையா சுரக்கும், இதை சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாப்பா அப்படின்ட்டு. இதுதான் ரைட் மொமெண்ட்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சஜஷன்ஸ். நான் அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். டெலிவரி முடிஞ்சு நான் ஷூட்டிங் ரெசியூம் பண்ணுறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் இருந்தது. அந்த டைமில் நான் வந்து சித்தாராக்கு மோஸ்ட்லி வந்து டேரக்ட் ஃபீடிங் தான் நான் கொடுத்துட்ருந்தேன். சம்டைம்ஸ் அவள் தூங்கும் போது என்ன ஆகுனா எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ அந்த சமயத்தில் நான் வந்து ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணி பாலை வந்து பம்ப் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அவள் எந்திரிச்சு கொடுக்கும் போது எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து லவ் லேப்போட அடோர் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அது மட்டுமே இல்லைங்க, இப்போ வந்து ஓவர் ஃப்ளோக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மில்க் சப்ளை லோவாக இருக்குன்னா கூட நீங்கள் ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணலாம். டாக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக அதான் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி டைமில் தான் உங்களுக்கு வந்து மில்க் வந்து செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து பம்ப் யூஸ் பண்ணி பால் நீங்கள் பம்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். அண்ட் அதே மாதிரி லேட்சிங் பொசிஷன்ஸ், பாப்பாவுக்கு எனக்கு எப்படி சரியாக பொசிஷன் வச்சு கொடுக்குறோன்னு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை பாப்பாவுக்கு ஃப்ளோ கரெக்டாக இல்லை, அந்த சமயத்தில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பம்ப் யூஸ் பண்ணி நீங்கள் பால் கொடுக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ஒரு மைண்டில் வந்து ஒரு விஷயம் போயிட்டே இருந்தது, என்ன தான் வந்து சித்தாராவுக்கு டைரக்ட் ஃபீடிங் கொடுத்தாலுமே அது கரெக்டான குவான்டிட்டி அவளுக்கு போதா, அவளுக்கு கரெக்டாக இருக்கா, அவளுக்கு பசி அவளுக்கு
அது கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு நான் வந்து டவுட் இருந்துகிட்டே இருந்து டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவள் யூரின் கவுண்ட் எப்படி இருக்குது, வெயிட் கெயின் இருக்குது, இதெல்லாமே கரெக்டாக இருந்துதான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. பட் ஆஸ் அ மதராக வந்து எனக்கு மைண்டுக்குள்ளே நிறைய டவுட்டு இருந்துக்கும். உங்களுக்குமே ஆஸ் அ மதராக நிறைய பேருக்கு டவுட்ஸ் போயிட்டே இருக்கும், பாப்பாவுக்கு வந்து பால் பத்துதா 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 அப்படின்ட்டு. அதில் நான் என்ன பண்ணால், அந்த பிரஸ் பம்ப் யூஸ் பண்ணி பாலுக்கு பால் வந்து பம்ப் பண்ணி வைக்கும்போது ஒரு குவான்டிட்டி வரும். அந்த குவான்டிட்டி நான் சித்தாரா கொடுக்கும்போது எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே அப்பாடா இவ்வளோ குடிச்சிருக்கா, ஓகே ஐம் ஹாப்பி அப்படின்ட்டு. அண்ட் முடிஞ்சிருச்சு, நானும் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டேன். சித்தாரோட பிகினிங் ஸ்டேஜ்னால வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து பால் கொடுக்க வேண்டியிருக்கனால நான் சித்தாராவையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னோடய கோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு தனி ரூம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க. அண்டு வந்து அது கோவிட் டைம்னால யாரும் ரூம் பக்கமும் வரமாட்டாங்க. ஸோ நான் பாப்பாவும் நானும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. என் கூட வந்து எதர் எங்கள் அம்மாவோ இல்லைனா அவரோ வந்து என் கூட இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் சித்தாராக்கு வந்து 6 மந்த்ஸ் இருக்கும் போதே வந்து அவளுக்கு அன்னப்பிரசனம் பண்ணி சாலிட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்லேருந்து நான் வந்து அவளை வீட்டில் விட்டுட்டு ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இப்போ வீட்டில் இருந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அவளுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ப்ரெஸ்ட் ஃபீடிங்கும் நான் அவளுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என்னோடய ஜேர்னியில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து லவ்லா படோர் எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப் தான். இப்போ வரைக்குமே அவளுக்கு நான் வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 times நான் பம்ப் பண்ணி அவளுக்கு ஆன்லைனில் வந்து அமுச்சு விடுவேன். இப்போ வந்து ஒரு 2 times a day அவளுக்கு நான் பம்ப் பண்ணி அமுச்சிட்ருக்கேன். நான் சொன்னல இதுதான் அடோர் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப். இதுதான் வந்து மிஷின். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 2 levels இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் மோடில் வச்சுனாலும் மோடில் வச்சுக்கலாம், இல்லைனா மசாஜிங் மோடில் வச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், இதில் வந்து அப் டு 9 levels வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் கேட்பேன், இப்போ வந்து நான் லைக் பாப்பாவுக்கு பால் அனுப்பணும் அப்படின்னா டைம் எவ்வளோ இருக்குன்னு கேட்பேன். ஒரு 10 minutes அப்படி இருக்குன்னு வச்சுன்னா 9th level வச்சு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுடுவேன். இல்லை டைம் நிறையா இருக்குங்கிற பட்சத்தில் கொஞ்சம் லெவலில் கொஞ்சம் லோவாக வச்சுட்டு அவளுக்கு நான் பம்ப் பண்ணி அனுப்பிச்சு விடுவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சிலிக்கான் டியூப், இது வந்து வாஷபிள். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மெயின் இந்த சக்ஷன், மேலே சக்ஷன் பார்ட். இது இதுக்கு கீழே இது அட்டாச் பண்ணுற மாதிரி இந்த குஷன் மாதிரி வரும். இந்த ஃப்ளாஞ்ச் வந்து எல்லா சைஸ் ஆஃப் பிரெஸ்ட்டுக்கும் வந்து செட் ஆகும். இந்த குஷனாக இது வந்து குஷன்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எதோ நம்ம ஃபாஸ்ட் மோடில் வச்சாலும் சரி இல்லை கம்மி மோடில் வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து நிப்பிள்ஸ்க்கோ பிரெஸ்ட்டுக்கோ வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து ஹையாக வச்சா நமக்கு வந்து நிப்பிள்ஸ் கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த குஷன் இருக்கிறதுனால நமக்கு நிப்பிள்ஸ் கிராக் ஆகாது, பிரெஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பெயின் இருக்காது. அண்ட் இது வந்து முடி. அண்டு அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இதான் அந்த கலெக்டிங் கண்டெய்னர், அதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இது இந்த மேலே வேக்யூம். ஸோ மேலே இது ஒரு பார்ட், இதோட முக்கியமான ஒரு பார்ட் ஒன்று இருக்குது, இதுதான் அந்த சக்ஷன். இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை யூஸ் பண்ணுறதுமே இப்படி வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிட்டா போதும். இதுதான் ஆன் அண்ட் ஆஃப், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இது லெவல் 1 இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேட்ரி இண்டிகேட்டரும் காமிக்கும், உங்களுக்கு எவ்வளோ பேட்ரி இருக்குது, சார்ஜ் பண்ணுமா அப்படின்ட்டு. நான் வந்து கண்டினியூஸாக ஷூட்டிங்லாம் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நான் நைட்டு வீட்டில் சார்ஜ் போட மாதிரிட்டால் நான் காரில் போகும்போது கூட சார்ஜ் பண்ணிட்டு போவேன். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இருந்தனா உங்களோட லேப்டாப் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதோட சார்ஜரும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி தான் இருக்கும் சார்ஜிங்கும். நான் ஒரு நைட்டுக்கு சார்ஜ் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னொரு பார்ட்னருன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெஸ் ஃபீடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பேட்ஸ். எப்போல்லாம் வந்து மில்க் லீக் ஆகுது இல்லை ஓவர்ஃபுல்லாக இருக்கும் போது இதை நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான், உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கெட்டில் கிடைக்கும், பேக் ஆஃப் 5, பேக் ஆஃப் 10 அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அடோர் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்போட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ப்ரெஸ் ஃபீடிங் ஜேர்னியை வந்து மெமரபிளாக ஆக்கிறதுக்கு நான் சித்தாராக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ண சில திங்ஸ்லாம் நாங்கள் வச்சுருந்தோம்.
அதில் பார்த்தீங்கன்னா சங்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பால் இதில் தான் கொடுத்தோம். அப்புறம் அவளோட தொப்புள் கொடி. அண்ட் இது வந்து சித்தாராவோட மாமா ஜவஹர் மாமா வந்து இந்த சங்கு வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா பிரஸ்ட் மில்கில் ப்ரிப்பேர் பண்ண ஜுவல்ரிஸ் நம்மளோட தாய்ப்பாலில். ஸோ இது வந்து பெண்டன்ட், எனக்கு வந்து பெண்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவ அவருக்கு வந்து அசோக், அவர் நேம் அசோக்னால ஏ போட்டு ஒரு கீ செயின். அண்ட் அவளுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, அவரோட கால் இம்ப்ரெஷன் பதிஞ்ச ஒரு பிரேஸ்லெட் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். இது தவிர அவங்களுக்கு வந்து இந்த காஸ்டிங் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. பாப்பா அவங்களோட வந்து கை கால்லாம் வந்து இப்போ காஸ்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிறாங்க. நான் கூட இப்போ சித்தாராக்கெல்லாம் பண்ணியிருந்தேன், நீங்கள் அது முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை வந்து எவ்வளோ மெமரபிளாக ஆக்கிறது, ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சா அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஜுவல்ரிஸ் எல்லாமே வந்து கீப் சேக் ஜுவல்ரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஜுவல்ரிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லவ்லாப் படோர் எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் வந்து அவங்க வெப்சைட்லேயும் இருக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும், அங்கேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் என்னோடய பார்ட்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவும் என்னோடய ஹஸ்பண்ட் தான். இந்த ஒன் இயர் ஆஃப் ஜேர்னியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி உங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் உங்களோட பார்ட்னர் யாருங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சித்தாரா பிறந்ததுக்கப்புறம் இந்த ஒன் இயர் ஜேர்னியில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சில க்வெஷ்சன்ஸ்க்கு நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பிரியா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, மேம் நீங்கள் இப்போ ஒர்க் போயிட்டீங்கன்னா சித்தாராவை வந்து யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு. யூஸ்வலாகவே ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே நான் சித்தாரா வந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அந்த ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவளை வீட்டில் விட்டுட்டு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அவரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து சித்தாரா வந்து பார்த்துக்கிறதுக்கு. ஒரு ஒரு வாட்டி அவருக்கு ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்னை வந்து பிக்கப் பண்ண வந்துடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தாராக்கு வந்து எவ்வளோ வாட்டி ஃபீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிகினிங் வந்து டாக்டர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நம்ம வந்து எப்போல்லாம் லைக் நம்மளுக்கு தெரியும் அவங்களோட யூரின் கவுண்ட் இப்போ செக் பண்ணி அவங்க வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி எவ்ரி ஒரு 1 hour 2 hours நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் 3 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட் ஆன் டிமாண்ட், அவங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போ நம்ம ஃபீட் பண்ணால் போதும். அண்ட் இன்னொரு விஷயம் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாமே ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கிறதுனால அந்த 6 மந்த்ஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்தியாகவும் இருப்பாங்க. அண்ட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டுனா அது உங்களோட ஃப்ரீக்குவன்சி பொறுத்து நீங்கள் பாப்பா எப்போல்லாம் கேட்குறாங்களோ உங்களுக்கு எப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அப்போ ஃபீட் பண்ணால் போதும். கிருத்திகா அவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, மேம் எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியராக இருக்குது, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய மேனுவல் ப்ரெஸ் பம்ப்ஸ் கூட இருக்குது. லவ்ல அப்போ அவங்க மேனுவல் ப்ரெஸ் பம்ப் கூட இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். நாளினி நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி அண்டு சித்தாரோட வீடியோஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்து என்னோட அவங்களுக்கு வந்து 2 பசங்களாம், ஸோ அவங்க டெலிவரி வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து உங்களோட ஜேர்னி ஆகட்டும், சித்தாரோட வீடியோஸ் ஆகட்டும், எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. எனக்கு என்னோடய ஜேர்னியை வந்து கனெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷாலினி. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில். ரொம்ப லைக் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு, அக்கா இந்த மாதிரி பண்ணுங்கள், சித்தாராக்கு இது கொடுங்க, நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் எல்லாமே அட்வைசஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரிப்ளை பண்ணலன்னா நீங்கள் வந்து என்ன அவங்க ரிப்ளை பண்ணல படிக்கலையாங்கிறது நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் எல்லா மெசேஜஸும் படிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன்.
Thank you so much for your love and support. இன்னைக்கு வரைக்குமே ஐ ஆம் ஃபீலிங் ஸோ பிளெஸ்ட் பிகாஸ் நான் எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் எஸ்பெஷலி நான் எங்கேயாவது வெளியில் போகும்போது சித்தாராவை வந்து அவ்வளோ அட்மையர் பண்ணி என்னை வந்து கண்டுபிடிச்சி பேசுகிறாங்களோ இல்லையோ டேரெக்டாக சித்தாராவை கண்டுபிடிச்சி பேசுவாங்க. சித்தாரா நீங்கள் சித்தாரா தானே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் லவ் எப்போவுமே எங்களுக்கும் சரி சித்தாராவுக்கும் சரி எங்கள் ஃபேமிலிக்கு எப்போவுமே எங்களுக்கு வேணும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், இதே சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்ருக்கு. வீடியோ ரொம்ப லெங்க் ஆச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் கீப் சப்போர்ட்டிங் எஸ் அண்ட் டூ ஃபாலோ கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்ரீதேவி சித்தாரா சேனல்.